தமிழை வச்சு நீங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க சர்வைவ் பண்ண முடியும். ஒரு இசையமைப்பாளர்னா அவருக்கு அங்கீகாரம் அவரோட இசை அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ அவங்க மொழியில அவங்க கிட்ட சொன்னதா புரியும். ஆடை பாதி ஆள் பாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அப்பியரன்ஸ் தேவை. 67 கண்ட்ரிஸ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. சின்ன சின்ன தேவையிலிருந்து அத்தியாவசிய வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாம எதுவுமே நம்ம சர்வை பண்ண முடியாது. அறந்தாங்க நிஷா தெரியுமா, அவங்க இங்கிலீஷ் பேசியா வந்தாங்க, அவங்க பேசி சிரிக்காதால எத்தனை பேர் இருக்கீங்க இங்க. மொழி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் மற்றவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் பயன்படுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்மல் டே டு டே லைஃப்பில் இங்கிலீஷ் அப்படின்றது பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவே இருந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்குமே இங்கிலீஷை தான் தமிழை நினச்சி பேசிகிட்ருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய தாய்மொழியான தமிழை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வரோமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜான இங்கிலீஷ் தான் முக்கியம்னு சொல்லி பேசுறதுக்கு ஒரு சைடும், இல்லை எங்களுக்கு செம்மொழியான தமிழ் தான் முக்கியம்னு சொல்லி பேசுறதுக்கு இன்னொரு சைடும் வந்திருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இது செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெருமையுடன் வழங்கும் பேசும் சமூகம், சமூகத்தின் குரல். எதனால உங்களுக்கு இங்கிலீஷ் அவசியம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கலி புட், இங்கிலீஷை நான் வந்து ஒரு டூலாக தான் பார்க்குறேன். நம்மளோட தாட்ஸை வந்து மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு டூல். ஆனால் அந்த டூலை வந்து என்னோட சக்ஸஸ் டிஃபைன் பண்ணுற டூலாக நான் சொல்லலை, என்னோட சக்ஸஸை நான் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு டூலாக அதை நான் வந்து பார்க்குறேன். சக்ஸஸ்ன்றது ஒரு பொசிஷனோ இல்லை நம்ம ரீச் பண்ணுற ஒரு டெஸ்டினேஷனோ கிடையாது. அது வந்து நம்ம சக்ஸஸ், நம்ம நினச்சது ஒரு விஷயத்தை நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் லெவல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இங்கிலீஷ் வந்து இப்போ ஒரு மோஸ்ட் டிபெண்டபிள் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. தமிழ் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். இதே நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த லாங்குவேஜ், எந்த ஃபாரின் கண்ட்ரினாலும் சரி, இப்போது தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு மட்டும்தான், நீங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்லாம் போனீங்கன்னா இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு தமிழ் சொன்னால் அவங்க யாருக்கும் புரிய போட்டுருக்காங்க. எதனால் இங்கிலீஷ் அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கிலீஷை வந்து நான் ஒரு நிலையான ஒரு நிலையான ஒரு பொருளாகவே பார்க்கல. அது ஜஸ்ட் அ லாங்குவேஜ், ஒரு கம்யூனிகேஷனை ஒரு கன்வே பண்ணுறதுக்காக மட்டுமே அதை யூஸ் பண்ணலாமே தவிர, என்னோடய சக்ஸஸுக்கு இங்கிலீஷ் தான் ஒரு படிக்கட்டாக இருக்கணுன்றத நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். என் தாய்மொழியில் சக்ஸஸ் ஆகிறதான் என்னோட தற்சார்பில் நான் சக்ஸஸ் ஆகிறதான் என்னோட பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். 1947 தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அவங்களையும் நம்ம விரட்டி அடிச்சிட்டோம். அவங்க விதைச்சிட்டது தான் ஆங்கிலம். அதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி தோண்டிடுச்சு. ஆனால் அந்த தமிழ் மொழியை வச்சு எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழ் மொழியை வச்சு சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது? ஏன் இங்கிலீஷ் மட்டும் தான் தேவை எனக்கு? இங்கிலீஷ் இல்லாமல் நான் வந்து இதுவாகுவேன், இந்த உலகத்தை சர்வே பண்ண முடியும் என்னாலையும். அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக இருந்தாலும் தமிழ் என் தாய்மொழி, அதை என்னால் எப்பயுமே விட்டு கொடுக்க முடியாது. எங்கள் அங்கே இருக்கிற ஒரு பிரதர் சொன்னார், ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னா கூட அங்கே வந்து நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணும்னு சொன்னார். இங்கிலீஷ் தேவை தான், அதுக்குன்னு நீங்கள் அங்கே ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே பேசினிருக்க முடியுமா? நீங்கள் பிறந்தது முதல்ல எந்த நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் தாய்மொழி, உங்கள் தாய்மொழி தமிழ், அதில் தான் நீங்கள் சர்வை பண்ண முடியுமே தவிர ஜஸ்ட் அங்கே ஒரு லாங்குவேஜ். எனக்கு தெரிஞ்ச அண்ணா இப்போ கூட ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஜஸ்ட் உள்ளே என்டர் ஆகும் போது அந்த இன்டர்வியூக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் பேசணுமே தவிர உள்ளே போயிட்டு ஒன்று இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் கிடையாது. அங்கே போய் நம்ம நார்மலாக தமிழ்லேயே பேசிக்கலாம். ஏன்னா நம்மளோட உணர்வு அதில் தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர இங்கிலீஷில் நம்மளால் ஒரு உணர்வை கூட வெளிப்படுத்த முடியாது. எதனால அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் முக்கியம் அப்படின்றத அவங்கவுங்க கருத்தை சொன்னாங்க. இப்போ நீங்க வேலைக்குன்னு போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இங்கிலீஷ் தேவைப்படாதா? ஆங்கிலம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அது ஜஸ்ட் எனக்கு உள்ள போற வரைக்கும் தான் எனக்கு அது தேவை. அதாவது என்னோட தாய்மொழி தமிழில் வந்து அழகான ஒரு இது சொல்லியிருப்பாங்க, களவும் கற்று மர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி தான், எனக்கு அந்த உள்ளே போகிற வரைக்கும் தான் எனக்கு அது தேவை. அதுக்கப்புறம் நான் போய் என்னோட கூட வேலை பார்க்குறவங்க இவங்ககிட்டயோ நான் போயிட்டு எப்போவுமே என்னோட ஆங்கிலத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னோட தமிழ், அதை மட்டும்தான் நான் இது பயன்படுத்துவேன். வேலை வாய்ப்புன்னு போகும்போது என்னோட திறமைக்கு அப்பாற்பட்டு தான் நான் என்னோட மொழி, என்னோட திறமையை வச்சே நான் வந்து சக்ஸஸ் அடைவேன் புரியுதுங்களா? அதை கன்வே பண்ணுற விதத்துக்காக ஓனா இங்கிலீஷ் ஒரு டூலாக வச்சுக்கலாமா? கண்டி எனக்கு என்கிட்ட என் திறமை இருக்கு, அதால என்னால் அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பாக. இங்கிலீஷை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாமினேட் தான் பண்ணுறாங்களே தவிர அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், அதை படிக்கணுன்ட்டு டாமினேட் தான் பண்ணுறாங்களே தவிர அதை வந்து நார்மலாக விட்டுற மாட்டுறாங்க. அதை நீங்கள் கன்ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க.
நான் வந்து இங்கிலீஷை வேணாம்லாம் சொல்லலை, இங்கிலீஷ் வச்சு டாமினேட் பண்ணாதீங்க, அது ஜஸ்ட் லைக் பவுடர் மாதிரி தான், தேவைப்படுறப்ப தான் அச்சீவ் முடியும். அந்த நேரத்தில் எடுத்து பூசிக்க முடியுமா? நம்ம ஒரு இடத்துக்கு வெளில போகணுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஆடை பாதி ஆள் பாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அப்பியரன்ஸ் தேவை. அந்த அப்பியரன்ஸில் நம்ம எல்லாருமே இப்போ பவுடர் போட்டுட்டு தான் வந்திருக்கோம். அதனால் பவுடர் இல்லாமல் வர முடியாது. இப்போ வந்து நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, நம்ம வெளியே வேலை செய்கிற இடத்துல இங்கிலீஷ் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போது நீங்கள் அவங்க பேசுகிறத பற்றி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ யாருக்கு தெரியும் உங்களோட பிளேஸ்மெண்ட் எங்கே விழுதோ? யாருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் இருக்கலாம், தமிழ்நாட்டை தாண்டி இருக்கலாம், வேர்ல்டு வைடாக இருக்கலாம். இப்போ நீங்கள் வேறு மொழி பேசுகிற ஒரு கண்ட்ரியில் போய் நீங்கள் இருக்கும்போது, கண்ட்ரி எதுக்கு, இந்தியாவே எடுத்துக்கோங்க, இப்போது பீகாரில் போகிறீங்க அந்த மாதிரி இடத்துல போகிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருள் வேணும், அது நீங்கள் வந்து பீகாரியில் உங்களால் பேச முடியாது. நீங்கள் இங்கிலீஷ் வந்து காமனாக அங்கே நிறைய பேருக்கு தெரியும். வேர்ல்டில் 1.6 பில்லியன் பீப்புள் வந்து தே கேன் ஐதர் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஆர் தே கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகேவா? இப்போது இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நான் சொல்கிறேன், பீகாரில் கூட இருக்காங்க அந்த மாதிரி. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஒரு காமன் லாங்குவேஜ், அதை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை சர்வைவலுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் வந்து அவசியம்தான், அதே மாதிரி இங்கிலீஷும் அவசியம்தான். உங்களை வந்து இங்கிலீஷ் நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணலையோ, உங்களை டாமினேட் பண்ணுறோம் நாங்கள் யாருமே அப்படி நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ இங்கிலீஷ் வந்து இப்போ இருக்கிற எல்லா தேவைக்கும், இப்போ சின்ன சின்ன தேவையிலேருந்து அத்தியாவசிய வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாமல் எதுவுமே நம்ம அதை சர்வை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கும், நீங்கள் வர சந்ததிகளுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் எந்தவித நாலேஜுமே அவங்கள போஸ் பண்ண முடியாது. தமிழ் கற்றுக்கிட்டு அந்த வட்டத்துக்கு மட்டும் தான் உங்களால் சர்வை பண்ண முடியுமே தவிர, அந்த கோட்டை தாண்டி நீங்கள் வெளியே போக முடியாது. அந்த கோட்டை தாண்டி வெளியே போகணும், புதுசாக எதை கற்றுக்கணுன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு டூல், இங்கிலீஷ் வந்து ஒரு கைடு மாதிரி நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு பெருமையோ நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அது கண்டிப்பாக அடையாளத்தை நம்ம இங்கிலீஷ் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அப்புறம் ஏன் நம்மளை வந்து தமிழ் தெரியாத பேரண்ட்ஸாக எங்கள் இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் தெரியாமல் கேட்குறேன். எத்தனை அப்போது தமிழ் தெரியாத பேரண்ட்ஸ் வந்து ஏன் அவங்க பசங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும்? ஏன் தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கலாம்? ஏன் நம்மளாவது கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது நல்ல ஒரு இடத்துல மதிப்பாக இருக்கணும், இங்கிலீஷ் தெரியணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களை இங்கிலீஷ் தெரியும்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க முன்னாடி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும், அதை நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் அதில் விட்டு நீங்கள் இன்னும் கிணத்து தவளை மாதிரி இன்னும் அடிமட்டம் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கிலீஷை வந்து ஒரு மொழியாக பார்க்காம ஒரு நாலேஜாக பார்க்கணும் நான் என்னோட அட்வைஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. இங்கே பேசும்போது ஒருத்தவங்க டேலண்ட் அப்படின்னு பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் தமிழ்னு சொல்கிறீங்க, தமிழில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான டேலண்ட்லாம் இருக்குது? வையத்து வாழ்வாங்கு வாழ்வான் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த குரல் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறீங்கன்னா, உங்களோட ஒழுக்கமும் உங்களோட சமூக நீதியும் இருந்தால் மட்டுமே நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் தேவலோகத்தில் இருக்க தெய்வம் மாதிரி கருதப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன தெரியுதுன்னா, ஒழுக்கம் எங்கள் தமிழ் மொழியில் இருக்க ஒழுக்கத்தை தான் இப்போ உலக நாடுகள் ஃபுல்லாக எல்லாருமே பின்பற்றுறாங்க. கேட்டிங்க தமிழால் உயர்ந்தவங்க யாருன்னு. நம்ம உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்சி மாசாலா அண்ணாச்சியே எடுத்துக்கலாம். அவருக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு மளிகை கடையில் ஆரம்பித்தார். இப்போ மல்டிநேஷனல் கம்பெனியிலேருந்து வந்து அவர்கிட்ட கால் சீடுக்காக வெயிட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. அடுத்ததாவது உதாரணம் எடுத்துக்கலான்னா, ஆர்ஆர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலேருந்து மேலே வந்து இப்போ அவரோட பிரியாணி வந்து அந்த பிரியாணி கடை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குன்றது நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்களா. இதுக்கெல்லாம் வந்து அவரோட மொழி ஒன்றும், இந்த இங்கிலீஷ்ன்ற டூல் வந்து அவர் ஒன்றும் சக்ஸஸ் பண்ணிவிடல, அவர்கிட்ட இருக்க டேலண்ட்டு, அந்த டேலண்ட் தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆங்கிலம் தான் முக்கியம்னு சொல்கிற நீங்கள், அதை எப்படி டேலண்ட்டாக பார்க்குறீங்க? இப்போ வந்து நீங்கள் உங்களோட டேலண்ட் என்னன்னு கேட்டிங்க. நான் இப்போ ஆக்சுவலி ஐம் ரைட்டிங் அ புக். அந்த புக்கோட பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் இன் ரியல் லைஃப். அதை நான் பப்ளிஷ் பண்ண போது கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன். அப்போ வந்து என்னோடய டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். நான் ஒரு தமிழ் மேடை பேச்சாளர். ஆங்கிலத்தை வச்சு தான் பரப்ப முடியும் அப்படின்னு இல்லை, தமிழை வச்சே நான் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றிலே பாரதி அவர் அழகாக பாடல் பாடுவார், இன்றிலை பாதுமே நெஞ்சிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், செஞ்சிலை பாதுமே முச்சிடத்தே தம்பி தேன் வந்து பாயுது உன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏது முன்னே இங்கு நல்ல செய்தி இல்லை பாதிடுமோ, வேதனையாவும் நிறங்கிடுப்பார் தமிழ் வெற்றி கொண்டது இந்த பூவினிலே. ஆங்கிலம்ன்றது நம்மளுடைய கண்ணாடி மாதிரி, ஆனால் தாய்மொழி என்பது நம்மளுடைய கண்ணு மாதிரிங்க, அது எப்பவுமே நிரந்தரமாக தான் இருக்கும் நம்மளுக்கு.
இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இப்போ இருக்கிற சொசைட்டியில் இங்கிலீஷும் ஒரு ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஸோ கண்ணாடி மாதிரி ஒன்று என்னைக்கோ பார்த்தோம் முகத்தை பார்த்தோம் சொல்லிட்டு திருப்பி வச்சிடாதீங்க. அதை கண்ணை பார்க்குறதுக்கும் பயன்படுத்துங்க, அதே சமயத்தில் அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீங்கள் கோப்பணுமோ அதளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகும். இங்கிலீஷ் பேசுறதால தான் அவருக்கு வந்து அந்த இடத்துல வேல்யூ இருந்ததுன்னு சொன்னார். ஆனால் அது அப்படி கிடையாது, அந்த இடத்துல அவரோட டேலண்ட் தான். இப்போ நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன்னா என்னோட டேலண்ட் ட்ராயிங்காக தான் இருக்கும், அந்த இடத்துல லாங்குவேஜ் வரலை. ஸோ அதனால லாங்குவேஜால தான் சக்ஸஸ்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஸோ நம்மளோட டேலண்ட் தான் அந்த இடத்துல வேல்யூ ஆகுது. இப்போ வந்து சொன்னாங்க டேலண்ட் மட்டும்தான் அப்படின்ட்டு. என்னோடய ரிலேட்டிவ், என்னோடய மாமா, அவங்க வந்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருந்து தான் விப்ரோன்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடச்சிது. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் மூலயமா தான் தன்னை இன்ட்ரோ பண்ணிக்க முடியும். அப்படி பண்ண முடியாததுனால கிடைக்கல அவங்களுக்கு அந்த வேலை. அதுக்கு வந்து மெயின் ரீசன் இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு இல்லாதது தான். அப்படி இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு அவங்க டாப்பில் இருந்திருப்பாங்க. அவங்க இன்னமும் அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. காரணம் வந்து இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்னால தான். சப்போஸ் இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்நேரத்துக்கு அவங்க ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. ஸோ டேலண்ட் டேலண்ட்டுன்னு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக டேலண்ட்டுன்றது முக்கியம்தான், ஆனால் லாங்குவேஜ் அங்கே அந்த இடத்துல தேவைப்படுது இந்த காலத்துக்கு. அதாவது இப்போது வெறும் தமிழை வச்சுட்டு நம்மளோட வெற்றியை நோக்கி ஓடுறதுன்றது வெறும் காலில் ஓடுற மாதிரி, ஆனால் இங்கிலீஷ் வச்சுட்டு ஓடுறது சேஃப்டியாக ஒரு ஷூ போட்டு ஓடுற மாதிரி. ஏன்னா இந்த காலத்தில் அது தேவைப்படுது. படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன்றதை நான் காமிச்சிக்கிறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. என்னோடய நாலேஜை நான் காமிக்கிறது இங்கிலீஷ் தேவைப்படுது. ஒரு நாலு பேர்கிட்ட போயிட்டு நான் தமிழில் வந்து என்னோடய பேர்லேருந்து என்னோடய ஊர் எல்லாத்தையுமே நான் சொல்கிறப்போ வெறும் தமிழில் சொன்னேன்னா அவங்க என்னை வந்து ஒரு மாதிரி இழிவாக பார்க்குறாங்க. இது ஏன் அப்படின்றது வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாருமே இங்கிலீஷ் அந்த ஆங்கிலத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து நான் இன்னும் தமிழ்லேயே தாய்மொழியிலே இருப்பேன்னு சொல்கிறது எனக்கு பார்க்க வேடிக்கையாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழரே தமிழராக நேசிங்கள், ஆனால் ஆங்கிலராக யோசிங்கள்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு குவாய்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். வென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்ஸ் டு மை வே, ஐ வாக் ஓவர் இட் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னது யாருன்னா பில்லி சண்டேன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து ஒரு ரஷ்யன்காரர். அவர் வந்து இங்கிலீஷ் என்னோட லைஃப்பில் வந்ததுனால தான் என்னோட டேலண்ட்டை நான் நடத்துக்க முடியுது, என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுது அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்களோட டேலண்ட்டை ஒரு டேலண்ட்டுக்கான வே வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக சொல்ல வரேன். ஏன்னா உங்கள் டேலண்ட் வந்து நீங்கள் இங்கேயே நீங்கள் காமிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்படி ஒருத்தங்க இருக்கீங்க அப்படின்றது இந்த உலகத்துக்கு மறைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. இந்த அதனால் இந்த சின்ன ரேடியஸ்குள்ளே இல்லாமல் இங்கிலீஷ்ன்னு ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்து அது ஒரு வேக்கு உங்களுக்கு கொண்டு வரும், ஒரு வே உங்களுக்கு காமிக்கும், அந்த வேயில் நீங்கள் நடந்து போகலாம் அப்படின்ற குயட்சை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பில்லி சண்டேன்றவர். இப்போ ஒரு அங்கே ஒரு பிரதர் சொன்னார், இங்கிலீஷ் இல்லாமல் வந்து இருக்கிறது வந்து வெறும் காலில் ஓடுற மாரி சொன்னார். அதுவும் அதே வெறும் காலில் ஓடி தான் வந்து நடராஜன் என்ற வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து அங்கே அதாவது வந்து வெளிநாடுலாம் போயிட்டு அசத்திட்டு இருந்தார். அவர் அங்கே போயிட்டு அங்கே கேட்குற கேள்விக்கு தமிழில் மட்டும்தான் பதில் சொன்னாரே தவிர அவர் போய் அங்கே கற்றுன்னு இங்கிலீஷில் ஒன்றா ஒரு பதில் சொல்ல, ஷூ இல்லாமல் தான் ஓடி லாங்குவேஜ் இல்லாமல் ஓடி தான் அங்கே போய் ஜெயிச்சுட்டு நின்று இருக்கிறார் அவர். இப்போ வந்து அவங்க இங்கிலீஷ் பேசி சாதிச்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்க. நான் அவங்க ஒருத்தவங்க வந்து டேலண்ட்டை பற்றி சொன்னாங்க, அதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்களுக்கு டேலண்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேலண்ட் இருக்குது, ட்ராயிங், சிங்கிங் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களை தாய்மொழி மட்டும் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் உங்கள் ஊரில் மட்டும்தான் நீங்கள் அதை ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஏன், உங்களுக்கு ஒரு பெரிய சேனலில் அது ப்ராட்காஸ்ட் பண்ணணும்னு ஆசை இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு டூலாக இங்கிலீஷ் வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் ஏபிஜே அப்துல் கலாம், அவர் ஒரு தமிழர், ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் நம்ம இந்தியன் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் வந்து தமிழ் மட்டுமே தெரிஞ்சு, ஓகே நான் தாய்மொழியில் மட்டும்தான் நான் வந்து பேசுவேன், எனக்கு வந்து இங்கிலீஷில் பேசணும்னா நான் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வச்சு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். பட் ஆனால் அவர் அப்படி பண்ணலை. ஹி லேர்ன்ட் இங்கிலீஷ், ஹி டுக் ஸ்டெப்ஸ். அவர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதுனால அவருக்கு வந்து ஒரு டேலண்ட் இருந்துச்சு, மேடை பேச்சு, ஓகேவா? அந்த இங்கிலீஷில் வந்து அவர் ஆல் ஓவர் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அது அவர் தமிழ் மட்டும் தெரிஞ்சு இருந்துருச்சு தெரிஞ்சிட்டு இருந்தாருன்னா
அவரால் வந்து இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைச்சிருக்காது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஏபிஜே அப்துல் கலாம்னா யார் அப்படின்னு தெரியுதுன்னா அவர் இங்கிலீஷை ஒரு டூலாக யூஸ் பண்ணதுனால தான். ஸோ சக்ஸஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டூலாக நாங்கள் வந்து இங்கிலீஷை பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து போய் பேரா ஒலிம்பிக்ஸில் மாரியப்பன் ஒருத்தர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்றும் வந்து அவர் லாங்குவேஜ் வச்சு போல அவரோட டேலண்ட்டை வச்சு போனார். இப்போ வேர்ல்டு வைடு ஸ்பாட்லைட் வந்து அவர் மேலே விழுறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக அவரோட டேலண்ட்டு மட்டும்தான். அவர் எங்கேயுமே வந்து லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவர் அவ்வளோ தூரம் போல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், விஜய் டிவியெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதில் அறந்தாங்க நிஷா தெரியுமா, அவங்கன்னா இங்கிலீஷ் பேசியாக வந்தாங்க. அவங்க பேசி சிரிக்காதால் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? யாருமே இல்லை. அவங்கள ஒரு இன்ஸ்பைரியாக எடுத்துக்கோங்க நீங்கள். ஏன் அதுலேயே பழனி கூட இருக்காரு. பழனியும் அதே தான் மேடை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். அவரை மாதிரிலாம் வரணும்னு பாருங்க. வெளிநாட்டுக்காரனே பிடிச்சி தூங்கிட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க. அவன் தான் காப்பாற்றும் இல்லை, நம்ம மொழியை நம்மளுக்கு காப்பாற்றும். தாய்மொழி எப்பயுமே நம்மளுக்கு பின்னாடி இருந்து காப்பாற்றும், ஓகேங்களா? அதை எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரனா, கடைசி வரைக்கும் அவன் காலையே தான் கழுவிட்டு இருக்கணும். நம்ம காலை எப்போ கழுவுறது? உலகத்திலேயே அதிக பேரால் படிக்கப்பட்ட நூல் வந்து பார்த்தீங்கன்னா தாய் என்ற ஒரு நாவல். அந்த நாவல் என்னது வந்து கார்கி ரஷ்யாவில் இருக்காரு. அவர் வந்து அந்த புக்கை வந்து இங்கிலீஷில் எழுதலை, அவரோட தாய்மொழியான ரஷ்யன் லாங்குவேஜில் தான் அந்த புக் எழுதியிருக்காரு. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்கூல் கூட போனது கிடையாது. ஸ்கூல் போனதில் அவளுக்கு வந்து வெளி உலகத்தில் நாலேஜ் இல்லை. அவரோட நாலேஜால் அந்த புக்கை அவரோட தாய்மொழி எழுதியிருக்காரு. இன்றைக்கி உலகத்தில் அதிக பேரால் வாசிக்கப்பட்ட நூல் அந்த நூல் தான் தாய் நாவல். இப்போ அவர் சொன்னார் அதிக பேரால் உலகத்தில் வாசிக்கப்பட்ட புக் வந்து தாயின்னு சொல்லிட்டு, உலகத்தில் எல்லாராலையும் படிக்க முடியும்னா அதை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் எல்லாருமே ரஷ்யனில் படித்து கற்றுக்கல. ஸோ எல்லாருக்கும் புரியணும்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆகும். ஸோ அதை தான் சொல்கிறோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இங்கிலீஷ் அவசியம்ன்றது இதை தான், இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அவர் சொன்னார் கார்கி தாய் நாவல் எழுதியிருக்காரு, அது ரஷ்யன் அவர் தாய்மொழியிலே எழுதியிருக்காருன்ட்டு. ஸோ இப்போ உலகத்தால் எல்லோரும் படிக்கப்பட்டுச்சுன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வேர்ல்டு வைட் எல்லோரும் படிக்கணும்ன்ட்டு. திருக்குறளை அதாவது நம்மளுக்கு மொழி இருந்ததை வந்து நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கூடாது, வெளில இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆங்கிலம் ஒரு அடையாளமா? இங்கிலீஷ் வந்து ஏன் நான் அடையாளம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரொம்ப பர்சனல் திங்ஸாக இருக்கட்டும், அஃபிஷியலாக இருக்கட்டும், நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணது இங்கிலீஷில் இருந்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் கிளாஸ்லேயே எவ்வளோ பசங்க இருக்கானுங்க, எவ்வளோ பொண்ணுங்க இருக்கானுங்க, அவங்களும் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, பட் அது தமிழும் நல்லா பேசுகிறாங்க. ஆனால் என்னோடய இப்போ ஸ்கூலில் கூட என்னை கேட்டால் கூட ரிச்சர்ட் ஏன் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீச் நல்லா பேசுவான். இப்போ சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கூட இந்த வெல்கம் ஸ்பீச் கொடுக்குறது, கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறது, சீஃப் கெஸ்ட்டு நல்ல அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, அவங்கள பற்றி நல்லா பேசுறது, வர சீஃப் கெஸ்ட்டை ஒரு இங்கிலீஷால் நல்லா மோட்டிவேட் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இங்கிலீஷ் பேசும்போது அவங்களுக்கு அந்த சரி ஓகே இந்த ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் தெரியும், சீஃப் கெஸ்ட்டோட ஒரு நல்ல ஒரு ப்ரியாரிட்டி வரும். ஸோ அதனால் இப்போது எனக்குன்றது இங்கிலீஷ் ஏன் என்னோடய அடையாளம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது ஸ்கூலில் எத்தனையோ பசங்க இருக்காங்க, எத்தனையோ போட்டிருக்காங்க, எத்தனையோ பேர் தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் ரிச்சர்டு ஏன் தெரியும்னா இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடிய, இங்கிலீஷ் ஸ்பீச் நல்லா பண்ணுவான். ஸோ எனக்குன்ற இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, எனக்கு அடையாளம் பண்ண எங்கே போனாலும் சரி இங்கிலீஷில் வச்சு என்னால் கோப்பப் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு கம்யூனி ஒரு கால் சென்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுமோ, இல்லை ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இப்போ இங்கிலீஷ் என்னோட ஃப்ளூயண்ட்டாக பேச முடியனால என்னோடய ஐடென்டிட்டியை வச்சு நான் என்னோட சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் வந்து எனக்கு ஒரு மொழியாக மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 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 ரைட் ஹேண்டாக ஒரு பேக்ரவுண்டாக எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மிஷினாக இருக்குது நான் சொல்வேன், டூலாக இருக்குது நான் சொல்வேன். அங்கே ஒருத்தர் சொன்னார் இங்கிலீஷில் பேசுகிறது தான் என்னோடய அடையாளம், என்னை ஸ்கூலில் எல்லாம் கூப்பிடுவாங்கன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு திணிக்கப்பட்ட மொழியாக அடையாளமாக நினைக்கிறது அவரோட மூடத்தனம் தான் நான் நினைக்கிறேன். தமிழில் பேசுகிறாரோ இங்கிலீஷில் பேசுகிறாரோ அது அங்கே விஷயமா இல்லை, அவர் நல்லா பேசுகிறாரு, ஃப்ளூயண்ட்டாக அவருக்கு பேச வருது, அதனால தான் அவரை கூப்பிடுறாங்க. ஏன் தமிழ் பேச்சாளர்கள்லாம் இல்லையா அந்த ஊரில்? இங்கிலீஷ் பேசுகிறவங்க மட்டும் தான் அங்கீகாரம் கிடைக்குதா? ஒரு இசையமைப்பாளர்னா அவருக்கு அங்கீகாரம் அவரோட இசை, அவ்வளோதான். அவர் எந்த மொழியில் போட்டார் இசை, அந்த பாட்டு எந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுதுன்றதுலாம் வந்து அவரோட அடையாளம் கிடையாது. அவரோட அடையாளம் அவரோட இசை, அந்த மாதிரி தான். இங்கிலீஷோட ஐடென்டிட்டி கேட்டிங்க, எங்ககிட்ட என்ன ஐடென்டிட்டி இருக்குன்னு. 1 பில்லியன் பீப்புள் வாழ்ற இந்த பூமியில் வந்து 67 கண்ட்ரிஸ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. அதே போல் 27 கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்டரி லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன புரியுதுன்னா, மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் வேர்ல்டு ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் டாமினேட் பண்ணுறது சொல்கிறேன். அதே போல் வந்து இங்கிலீஷ் இல்லாமல் வந்து எங்கேயும் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்களா. தமிழ் வந்து சொல்கிறீங்க டேலண்ட் டேலண்ட்னு சொல்கிறீங்க, பட்டு இங்கிலீஷ்னு ஒரு வேர்டு, இங்கிலீஷ்னு அந்த லாங்குவேஜ் இல்லைன்னா நீங்கள் எந்த வேர்ல்டும் வாழ முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம்.
தாய்மொழி வச்சு சக்ஸஸ் ஆன நாடுகளில் இந்த ஜப்பான், சைனா, கொரியன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இங்கிலீஷை வந்து உள்ள வர விடாமல் அவங்கவுங்க தாய்நாட்டிலே வந்து தாய்மொழியை வச்சே சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. என்னைக்கு என் நாடு வந்து என்னோட தாய்மொழியாலேயே ஒரு அங்கீகாரம் பெறுதோ அதை தான் பெரிய ஒரு சக்ஸஸாக நான் நினைப்பேன். அதனால் கண்டிப்பாக தாய்மொழிக்காக கண்டிப்பாக நான் போடணும். நம்ம சமையல் செய்யும் போது சால்ட்டு வந்து கொஞ்சமாக தான் போடுவோம், எப்பவுமே அதிகமாக போட மாட்டோம். ஆங்கிலத்தையும் அதிகமாக தான் வச்சுக்கணும், கொஞ்சமாக தான் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் ஆங்கிலத்தை படிங்க, ஆங்கிலத்தை வந்து கற்று பிற மொழிகளை வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, ஆனால் தமிழ் மொழியை மட்டும் நீங்கள் பற்றுக்கொள்ளுங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்கள் உப்பு கம்மியாக போட்டுப்பேன்னு சொல்கிறீங்க. யாருக்காச்சும் நீங்கள் சமையல் பரிமாறும்போது உப்பு கம்மியாக வச்சு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக இது வேணான்னு அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்லலை, கம்மியாக சேர்த்துக்கணும்னு சொல்ல, தேவையான அளவு வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த அறிவு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இல்லாமல் இருக்கிறதும் தப்பு, அதிகமாக இருக்கிறதும். அமெரிக்காவில் நடந்த ஒரு விஷயத்துக்காக ஜிவி பிரகாஷ் வந்து அந்த வலியை வந்து உணர்றாரு, ஆனால் அந்த வலியை வந்து அவர் தன்னோட தாய்மொழியில் சொல்லலை. ஏன்னா அதை பண்ணவங்க வந்து வேற மொழி, அதாவது இங்கிலீஷ் பேசுறவங்க. ஸோ அவங்களுக்கு நான் தாய்மொழி அவரோட தாய்மொழியில் சொன்னால் புரியாது. அவங்களுக்கு என்ன மொழியில் புரியுமோ அது அந்த மொழியில் அவர் அந்த பாடலை வந்து ஏற்றுறாரு. ஸோ அங்கே இருக்க ஒரு கலைஞர் வந்து எங்களோட வழி உங்களோட வழியாக நினச்சி நீங்கள் வந்து எங்கள் மொழியில் பாடினதுக்காக நன்றின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒரு லாங்குவேஜ்ன்றது வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் அந்த லாங்குவேஜில் சொன்னாருன்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க நாட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு நம்ம மொழி இல்லாமல் அவங்க மொழியில் பேசணும்னு சொல்கிறாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போது அவங்க மொழியில் அவங்கக்கிட்ட சொன்னதாக புரியும். அப்போ அவங்க மொழி இங்கிலீஷ்னால ஜீவி பாரு இங்கிலீஷில் பாடுறாரு அந்த பாட்டை, இல்லைனா ஹிந்தியில் பாடிருப்பாரு, ஹிந்திக்கு வேணா ஹிந்தியில் பாடிருப்பாங்க. எந்த மொழியில் பிரச்சனைனாலும் அந்த மொழியில் பாடியிருப்பார். அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க, அப்படியே தமிழ் மொழிக்கு எதனா வேணால் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் பேசுங்க. நீங்கள் வந்து தமிழ் கற்றுக்கிறதுல நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை, பட் நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்க, ஆனால் தமிழை வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போது இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன்னா என்னோட சக்ஸஸ் ரேடியஸ் வந்து பெருசாகுது, தமிழ்நாட்டை தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் எங்கே வேணால் போய் சர்வைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். அது என்னுடைய ஹொரைசன்ஸை ப்ராடன் பண்ணுது, அதுதான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி பெற்றதா யாரை நீங்கள் பார்க்குறீங்க? இங்கிலீஷ் பேசி சாதித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கா? இங்கிலீஷ் ராப் சாங் பாடி, இங்கிலீஷ் போயம் சொல்லி, இங்கிலீஷ் போயட்ஸில் ஆர்ஜே ஷான் சிங் சொல்லிட்டு மும்பையில் அவருக்கு இப்போது ரீசெண்டாக 2-3-4 வீடியோஸில் இன்ஸ்டாகிராமில் 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆனாங்க. எதனாலனா இன்டர்நேஷ்னல் லெவல் அவர் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர். அவர் வந்து எப்படி எதனால் ஃபேமஸ் ஆனார்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னால. இங்கிலீஷ் மொழியில் அவருடைய அவ்வளோ நல்ல அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும், அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்க இந்த லாங்குவேஜ் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் நெசிச்சிருக்கிறார். ஆனால் அவர் இங்கிலீஷ் கற்றுக்கனால தான் இப்போ வேர்ல்ட் லெவல் அவர் ரீச் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு சாதிக்க முடியுமா? டெஃபினட்டாக முடியும். நம்மளால் இப்போ இங்கிலீஷ் வந்து இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டனால நான் சாதிக்க முடியும் அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் போதும். இங்கிலீஷ் வந்து நிறைய வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். என்னோட லைஃப்பில் நாளைக்கு நான் ஒரு மேக்ஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு நான் எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே பண்ணணும். அதுக்கு வந்து என்னென்னா அதில் இருக்க நான் படிக்க போகிற மேக்ஸ் புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், ஏன்னா ஆத்தர்ஸ் எல்லாமே ஃபாரின் ஆத்தர்ஸ். அதுவும் இல்லாமல் அந்த புக்ஸ் எல்லாமே இன்னும் தமிழ்லேயோ வேறு லாங்குவேஜ்லேயோ ட்ரான்ஸ்லேட் பண்ணலை. ஸோ எனக்கு இங்கிலீஷ் பெஸ்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் பேசுறதுனால மதிப்புன்றது வந்துடாது. நீ நடந்து நம்ம நடந்துக்கிற விதம் செய்கிற செயல்னால தான் நமக்கு மதிப்பு வரும். மொழியை வச்சு ஆட்சி கவுக்கிற காலம்லாம் நம்மளுது. மொழியை பேசி ஆட்சி கவுத்தாங்க, அவங்கள இங்கிலீஷில் பேசி ஆட்சி கவுத்தாங்க. இப்போ நீங்கள் ஓட்டு போய் கே போனாலும் ஓட் ஃபார் மீன் கேட்டால் அவங்க புரியுமா? அந்த ஆயா ஓகே என்ன காதில் வாங்குமா? நம்ம ஓட்டு போடுங்க தமிழில் சொன்னால் தான் நமக்கு புரியும். நீங்கள் வெளி இப்போ வெளி மாநிலத்தில் போகிறீங்கன்னா இங்கிலீஷ் பேசலாம், இங்கிலீஷ் தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் வந்து அதை வேற மாதிரி பார்க்குறீங்க. தமிழில் இல்லாத இங்கிலீஷில் இருக்கு. படிக்காத மேதை கர்ம வீரர் காமராசர் அவர் என்னங்க படிச்சிருக்காரு, பள்ளி படிப்பை கூட பாதியிலே முடிக்கல அவர், ஆனால் 9 ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சராக ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இதை விட வேற என்ன பெருமை? காமராஜர் வந்து படிச்சுதான் வந்து ஆண்டாரு இதெல்லாம் சொன்னாங்கல்ல. காமராஜர் வந்து இருந்த காலமும் இப்போ நம்ம இருக்கிற காலமும் ஒன்றும் கிடையாது. காமராஜரால் ஃப்ரீயாக சாப்பாடு போட முடிஞ்சுது. இந்த காலத்தில் இப்போ இருக்க அரசியல்வாதிகளால் ஃப்ரீயாக ஐபேடு கொடுக்க முடியுது. ஏன்னா நம்ம அந்த காலத்தை தாண்டி வந்துட்டோம். இன்னும் காமராஜர் சொல்லிட்டே இருந்தோம்னா சொல்லிட்டே தான் இருக்க முடியும், தவிர நம்மளால முன்னாடி மேலே ஏற முடியாது. நீங்க இன்னும் அப்படியே அதே இடத்துல தான் இருப்பீங்க. தொடர்ந்து வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு ஆங்கிலம் தான் முக்கியம்னு சொல்லி ஒரு தரப்பும்,
தமிழ் மொழி தான் முக்கியம்னு சொல்லி இன்னொரு தரப்பு ரொம்ப தெளிவாக அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. அறிவு அப்படின்றது என்னுடைய தாய்மொழி, என்னுடைய தாய்மொழியை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்கிலீஷை நான் பயன்படுத்திக்கிறேன். அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எந்த லாங்குவேஜாக கூட இருக்கலாம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஆங்கிலமும் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கிறதுனால அதை நம்ம கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் ஆங்கிலத்தை வெறுக்கக்கூடாது, தாய்மொழியை மறக்கக்கூடாது.